வணக்கம் வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் தினமும் குளிக்கும் போது நம்மை அறியாமல் செய்யக்கூடிய சில தவறுகள்னால் நம்மளுடைய சர்மம் பாதிக்கப்படுகிறது குறிப்பாக ஷேவிங் செய்யும் போது ஸ்க்ரப் பயன்படுத்தும் போது சோப்பு ஷாம்பு கண்டிஷ்னர் குளித்ததுக்கு அப்புறமா பயன்படுத்தக்கூடிய துண்டு என பல விஷயங்களில் நம்ம செய்யக்கூடிய சிறு தவறுகள் நம்ம சர்மத்தில் அரிப்பையும் சர்ம வறட்சியையும் ஏற்படுத்துகிறது அந்த தவறுகள் என்னன்னு பார்க்கலாம் முதலாவது சில பேர் குளிப்பதற்கு முன்னாடி ஷேவிங் அல்லது வேக்சிங் செய்வாங்க செஞ்சு முடிச்ச உடனேயே குளிக்க செல்வாங்க இதனால் நம்ம சர்மத்தில் இருக்கக்கூடிய துளைகள் பெரியதாக மாறும் இதை தவிர்த்துட்டு நீங்கள் குளித்து முடித்ததுக்கு அப்புறமா வேக்சிங்கோ ஷேவிங்கோ பண்ணலாம் அடுத்து குளிக்கும் போது முகத்தை அதிகமாக தேய்ப்பது இதை ஆண்களை விட பெண்கள் தான் இந்த தவறை அதிகம் செய்வார்கள் முகத்தை அதிகமாக சோப்பு கொண்டு தேய்ப்பதால் சர்மத்தில் மேல் பகுதியில் இருக்கக்கூடிய லேயர் வந்து சேதமாகி தொற்றுக்கள் ஏற்படவும் சர்ம வறட்சி ஏற்படவும் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அடுத்து உடலில் தேய்த்து குளிக்க பயன்படுத்தப்படும் ஸ்க்ரப்பை பயன்படுத்திய பிறகு சிலர் அப்படியே நுரையோடு வச்சுருவாங்க மறுமுறை அதை அப்படியே பயன்படுத்துவாங்க இதனால் அதில் பாக்டீரியாக்கள் அதிகம் உற்பத்தி ஆகி உடலில் அரிப்பை வந்து ஏற்படுத்தும் எனவே ஒவ்வொரு முறையும் ஸ்க்ரப்பை பயன்படுத்திய பிறகு கழுவி சுத்தமான இடத்துல வைப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் அடுத்து நம்ம தலைக்கு குளிக்கும்போது பயன்படுத்தக்கூடிய டவலை தலையில் கட்டிக்கொண்டே அதிகமான நேரம் இருப்பாங்க இதனால் அதிகமாக முடி உதிரும் சர்ம வறட்சியும் ஏற்படும் அடுத்து சோப்பை அதிகமாக பயன்படுத்துவது நம்ம சோப்பை அதிகமாக பயன்படுத்துவதால் சர்மத்தில் இருக்கக்கூடிய எண்ணெயோட அளவு முற்றிலும் பாதிக்கப்படும் இதனால் அதிக அளவு சோப்பை பயன்படுத்துவதை நம்ம தவிர்க்க வேண்டும் அடுத்து குளித்த உடனே சிலர் வந்து பாடி ஸ்ப்ரே நறுமண பொருட்கள் வந்து உடம்புல பூசிக்குவாங்க சிலருக்கு இது ஒவ்வாமையை ஏற்படுத்தும் மேலும் சரும எரிச்சல் சரும வறட்சி ஏற்படும் இன்னும் சிலர் வந்து குளித்து முடித்த உடனே பவுடர் பயன்படுத்துவாங்க இதுவும் சருமத்தில் வறட்சியை ஏற்படுத்தும் அடுத்து சிலர் உடற்பயிற்சி செய்த உடனேயே குளிப்பார்கள் உடற்பயிற்சி செய்த பிறகு முப்பது நிமிடங்கள்லேருந்து ஒரு மணி நேரம் கழித்து தான் குளிக்க வேண்டும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.